அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாறன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக நம்ம கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, ஜேடிஓ கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க, அந்த 1:2 ரேஷியோ வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அது ஏன் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் கேட்டே இருக்காங்க. நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பரான அப்டேட் வந்தால் தான் நம்ம ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க நம்ம அப்படிலாம் பார்க்குறதில்ல. கமெண்ட்டில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி வந்து ஒரு லைனில் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றே பண்ணிடலாம். அது வந்து ஒரு லைனில் சொல்ல முடியாது, அது பெரிய ஒரு மேட்டராக இருக்கும்போது நம்ம அதை ஒரு தொகுத்து ஒரு வீடியோவாக போடலாங்கும் போது அதுக்குண்டான கண்டென்ட்டு கிடச்சாதான், கண்டென்ட்டு ப்ளஸ் அதனுடைய ஆஃபீஷியலாக இருக்கணும் அந்த அப்டேட்டு. ஸோ நம்ம அப்படின்னா வீடியோ போடலாம், இல்லாட்டி நம்ம வீடியோ போடணும்னு தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, கரண்ட்டில் என்ன மேட்ரு அதிகமாக போய்கிட்டு இருக்கோ நம்ம அதை பற்றியே நம்ம சும்மா ஏதாவது ஒன்று பேசினா கூட வீஸ் வரும்ட்டு போடலாம். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சேனலில் வெளியே வருது அப்படின்னா அது ப்ராப்பரான இருந்தால் தான் நம்ம போடணும், இல்லாட்டினா போட தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்டே. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருடைய கவுன்சிலிங், இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் மொத்தம் எத்தனை போஸ்ட்டு அப்படின்னா 1230 போஸ்ட்டு. இதுதான் வந்து ஃபைனலாக வந்த போஸ்ட்டு, 1230. இப்போ நம்ம வந்து இந்த ஆவினில் உள்ள போஸ்ட்டு, வாட்டர் போர்டில் உள்ள ஜேஇ போஸ்ட்டு, வாட்டர் போர்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு, இந்த ஒவ்வொரு போஸ்டினுடைய ஒர்க்கு என்ன, நேச்சர் அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய சேலரி ப்ரமோஷன் என்ன அப்படின்னு அதுக்கு உண்டான வீடியோ போடுறதுக்காக நம்ம வந்து ப்ராப்பர் சோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறையா பேர் கேட்டிருக்காங்க, நாளைக்கு நான் கவுன்சிலிங் போகும்போது எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க, பர்சனலாக கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்காக அந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு, எந்தெந்த ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி ஒரு, நீங்கள் வந்து ஜேடிஓ கவுன்சிலிங் பற்றி ஏன் லேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து இப்போ வெளியிட்டது 1:3. இந்த 1:3 ரேஷியோவில் வெளியிட்டவங்க இந்த 1230. இப்போ 1230னால் ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் வீதம், 1230 பேர்த்துக்கு அவங்க வந்து லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த 1230 × 3னால் இந்த 3600 கிட்டே வரும் அந்த போஸ்டிங். ஆனால் அவ்வளோ நம்பர் அதில் விட்டுருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது, கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். எந்த வீடியோனால், 1:3 கவுன்சிலிங்கில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ 1:3ங்கும் போது இந்த ரேஷியோ வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்னால் 1230 பேர்த்துக்கு 3290 போஸ்ட்டுக்கிட்ட வரும், 3690 போஸ்ட்டுக்கிட்ட. அது அவ்வளோ நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அப்போ ஏன் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த 1:2 ஏன் வரலை அப்படின்னா, அங்கே வந்து இந்த 1:3 ரேஷியோவில் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து தவறுகளாக அப்லோடு பண்ணி அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சியில் பிளான் பண்ணியிருந்தா, நேற்று வந்த ஏஇ தீர்ப்புப்படி அது இன்னும் தள்ளித்தான் போகும், உடனே வராதுங்கிறது தான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பரான அப்டேட்டு. ஸோ ஜேடிஓ கவுன்சிலிங் 1:2 ஃபிசிக்கல் கவுன்சிலிங் வந்து, ஃபிசிக்கல் சிவி வந்து இப்போதைக்கு நடக்காது, கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு அஃபீஷியல் அப்டேட். என்ன அப்படின்னா, அஃபீஷியல் தான் இது. ஏன் அப்படின்னா, நடந்து முடிந்த ஏஇயில் உடைய தீர்ப்பு படி ஏஇ கவுன்சிலிங்க்கு வந்து யாரெல்லாம் சரியாக சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலன்னு அவங்கள நீக்கம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து சேர்ந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு உத்தரவிட்டுருச்சு. அப்படிங்கும்போது இந்த 1:3 ரேஷியோவில் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு திரும்ப டிஎன்பிஎஸ்சி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க திரும்ப ரீஅப்லோடு பண்ணி அது எப்போ வரும்னு நம்ம சொல்கிறதுக்கு
டைம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நம்மளுடைய ப்ரொசீஜர். அதனால் ஜேடி கவுன்சிலிங் உடனே வந்துருமானா வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். அது நம்ம என்ன நம்ம வந்து அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன அந்த ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து டிலே ஆகிறதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கலாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து செப்டம்பர் மாதம் வெளியிட்டாங்க இந்த 1:10 என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டு. ஃபைனல் ரிசல்ட்டு வந்து 19:09 வெளியிட்டாங்க எக்ஸாம் ரிசல்ட்டு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேடிஓவுக்கு நவம்பர் 4 இந்த இது ஆன்லைன் சிபிக்கு உண்டான இது வெளியிட்டாங்க 1:3. ஸோ வந்து இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் வராமல் இருக்கே அப்படிங்கும் போது இந்த அவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு வாய்ப்பு தரனால இன்னும் தள்ளித்தான் போகும் ஜேடிஓ கவுன்சிலிங்கு. உடனே வர வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியக்கூடியது. ஸோ ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து இன்னும் தள்ளி போகலாம். அப்படி போகும்போது அது அந்த 1:3 ரேசியோக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்க சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை டிஎன்பிசி வழங்கலாம். அப்படி வழங்கும்போது அந்த வாய்ப்பு வழங்கி அவங்க ரீ அப்லோடு பண்ணி அதை செக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஸோ ஆனால் இது வந்து இப்படி இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம வந்து பேசுகிறான்னு ஏஇ கேஸுடைய தீர்ப்பை வச்சு பார்க்கும்போது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம டிஎன்பிசி வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லுமோ தான் தெரியும். அதனால் ஜேடிஓ கவுன்சிலிங்கு இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு மிக மிக குறைவு தான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாங்கிறது தான் நம்மளுடைய உண்மை. வேறு வந்து நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஜேடிஓவுடைய எல்லோரும் கமெண்டில் கேட்குறாங்கங்கிறதுக்காக நம்ம எதாவது ஒன்று சொல்லக்கூடாது. அதனால் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லணும் தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஜேடிஓ கவுன்சிலிங் இப்போ வருமானா இப்போதைக்கு வராது. அதுக்கு என்ன காரணங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து டிஎன்பிசி வந்து ஆஃபீஸில் சொன்னாங்கன்னா நம்ம ப்ராப்பராக அப்லோடு பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டு நான் ரிப்ளை பண்ணலைன்னா நீங்கள் வந்து தப்பாக நினைக்க வேணாம். ஏன் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சோர்ஸ் நம்ம கிடைக்காமல் இருக்கலாம். இல்லை அதுக்கு ஒன்லைனில் ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணிடுவேன். இப்போ கமெண்ட்டில் நான் ஒவ்வொரு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா அது ஒன்லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கமெண்ட்ஸுக்கு நம்ம ஒன்லைனில் சொல்ல முடியாது. நான் வந்து அடுத்து அதை வந்து தாண்டி போகிறது. அதை நம்ம அவங்க சொல்கிறதுக்கு அடுத்து அவங்க கேட்ட கேள்விக்கு தேவையான சோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வீடியோ போகிறது அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கோம். அவங்க நல்ல முறையாக கமெண்ட் பண்ணால் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். கமெண்ட்டு தேவையில்லாமல் பண்ணால் அதுக்கு தான் ரிப்ளை பண்ணியிருக்கோம். அது ப்ரீவியஸ் எல்லாருக்குமே தெரியும் அது. அதனால் நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதனால் எந்த கமெண்ட் வந்தாலும் நம்ம அதை ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கேள்வி வந்து ஜேடிஓ கவுன்சிலிங் வருமானா இப்போதைக்கு அது வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு உண்டான காரணம் நான் சொல்லிக்கிறது தான். வேறு ஏதாவது நமக்கு ஆஃபீஸில் அப்டேட் கிடச்சா நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.